ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் ஃபார் சுன் தமிழ். நான் உங்கள் நவீன். நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ படிக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, எப்படா இந்த லாக்டவுன் முடியும், எப்படா இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் திறப்பாங்க, எப்போ வேலைக்கு போவோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இப்படி ஓரமாக போட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாளில், அதாவது கொஞ்ச நாள் கழித்து நம்ம அந்த நியூஸ் பேப்பரை போய் பார்த்தோம்னா எல்லோ கலரில் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த சாதாரண நியூஸ் பேப்பர் வந்து எப்படி எல்லோ கலரில் மாறுது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நியூஸ் பேப்பர் வந்து எப்படி எல்லோ கலரில் மாறுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளான சில விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். பேப்பர்லாம் எதில் செய்கிறாங்க? அஃப்கோர்ஸ் மரக்கட்டையில் தான் செய்கிறாங்க. வுட்டில் தான் வந்து பேப்பர்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த வுட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து செல்லுலோஸ், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்லுலோஸ் வந்து வெள்ளை கலரில் இருக்கும், அண்ட் லிக்னின் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். ஒரு மரம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னா அதுக்கு வந்து லிக்னினும் அதுக்கப்புறம் இந்த செல்லுலோஸ் தான் முக்கியமான ஒரு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்படி எல்லோ கலரில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் பேப்பரில் வந்து லிக்னின், செல்லுலோஸ் இந்த ரெண்டுமே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லிக்னினோட அளவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். செல்லுலோஸை கம்பேர் பண்ணும்போது லிக்னினோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த லிக்னின் அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற காற்றுலேருந்து, அதில் ஆக்சிஜன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி உள்ள காற்றுல நிறைய ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் கூட இந்த லிக்னின் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது இந்த லிக்னின் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது எல்லோ கலரில் வந்து தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்குறது வந்து ஒயிட் கலரில் இருக்காது, உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இதுக்கு காரணமும் ஆக்சிடேஷன் தான். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஒரு ஆக்சிஜன் ஸ்ப்ரே இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த நியூஸ் பேப்பர் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இது எல்லோ கலரில் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பேப்பரில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரை இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அதை தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக காசு செலவு பண்ணி நிறைய அதிகமான குவாலிட்டி உள்ள பேப்பர்லாம் போட்டு நியூஸ் பேப்பரை வந்து தயாரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமான காசு செலவு பண்ணி ஒரு மீடியமான குவாலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் தயாரிப்பாங்க. ஸோ இதனால் வந்து வேஸ்ட் ஆனாலும் பெருசாக காசு வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகாது. ஸோ இந்த காரணத்தினால நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் வந்து தயார் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் எழுதுகிற இந்த நோட் புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பேப்பர், இந்த டைரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேப்பரில் தயாரிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு பியூர் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரக்கட்டையை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரக்கட்டையை வந்து கெமிக்கல் சால்வெண்ட்டில் வந்து போட்டு வச்சிருவாங்க. ஸோ இந்த கெமிக்கல் சால்வெண்ட்லேருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்னினோட அளவு வந்து இந்த கெமிக்கல் சால்வெண்ட்லாம் குறைச்சிரும். ஸோ இந்த லிக்னினோட அளவு குறையிறதுனால பேப்பர் பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக கலர் மாறாது. இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த பியூர் ஒயிட்டான பேப்பர்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் என்னது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு சின்ன க்வெஸ்சன் மட்டும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ் பேப்பரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர் கலராக டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா அதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் நவீன். இஃப் யூ திங்க் யூ கேன், யூ வில்.